ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ்க்கு வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹெட்ஜிங் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் விரிவாக. ஸோ அதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் புரோக்கர் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சொந்த ரிஸ்கில் வந்து நீங்கள் உங்களோட இதை எடுக்கிறதுனா எடுக்கலாம். இது வந்து ஒரு கால்ஸ் கிடையாது. நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ட்ரேட் பண்ண, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எல்லாமே நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அப்டாக்லேயோ அல்லது அலைஸ் புள்ளிலையோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பம் இருந்துன்னா, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டாக் ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஆன்லைன்லலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா, நீங்கள் வந்து அலைஸ் புள்ளில் வந்து உங்களோட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை, எந்த டிஸ்ட்ரிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ தமிழ்லேயே எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அலைஸ் புள்ளுவை பொறுத்தளவு. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடர்ஸ்க்கு வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி ஹெட்ஜிங் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 585 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து திருப்பியும் வந்து சரி ஹெட்ஜிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பொசிஷனை வந்து நான் எடுத்தேன். அதாவது 14,200 கால் ஆப்ஷனும் 14,000 புட் ஆப்ஷன் நான் அதை ஆல்ரெடி எடுத்தது தான். ஸோ அந்த ரெண்டையும் வந்து நான் எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதுக்கப்புறம் வேலை இருக்கிறதுனால நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை ட்ரேடிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட. ஸோ நான் வந்து இதோட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். என்ன ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் 40, ஓகேங்க, எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனையும் வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும். ஸோ 42க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 42:30, ஓகேங்க. ஸோ இந்த 42:30க்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் அது ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 42 போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 1188. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடிங்கெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எஸ்சிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி ஜப்பானோட நிக்கி பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து நீங்கள் மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்ததுனால நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து மார்னிங் ஓப்பன் ஆன உடனே வந்து நான் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 585க்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். திருப்பி கீழே, அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகவே இல்லை. நம்ம இன்றைக்கி லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,048. பட் ஆனால் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இறங்காமல் மேலே தான் ஏறிட்டுருக்கே வழியே கீழே இறங்கலை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வேக்சின் ஃபைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது கோவேக்சினுக்கு வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. இந்த ரீசன்னால் நேற்று வந்து மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா, நல்ல ரேலியாகி நம்மளுக்கு வந்து நல்ல ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த 585 போக மீதி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஹெட்ஜிங்னால எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 585 மைனஸ் 188.
ஸோ ஒரு 600 வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து 14,000 புட் ஆப்ஷனும் 14,200 கால் ஆப்ஷனும் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ரிமைனிங் ஒரு 600 பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி எடுத்த ட்ரேடிங்கில் எனக்கு கிடச்ச ப்ராஃபிட். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் போடுறேனே வழியே, மற்றபடி வந்து யாரும் வந்து இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் ப்ரோக்ரோ எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சொந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங்கை வந்து எடுங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியாஸுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.